வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். சேலமில் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னா இந்த ஆடி திருவிழா தான். வருஷம் ஆடி மாதம் தான் வந்து இந்த கோட்டை மாரியம்மனுக்கு வந்து திருவிழா நடக்கும். ஒரு 8 வருஷமாக வந்து நடக்கலை. அங்கே வந்து கட்டட பணி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, கோயில் வந்து சீரமைப்பு பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ தான் வந்து ஒரு 10 மாதம் முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இதுதான் முதல் திருவிழா. கோயில் வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்க. சரி, பண்டிகை டைமில் வந்து போக முடியாது, கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெல்லாம் நட்டுட்டாங்க. அதனால் சரி நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பினோம். நாங்கள் கிளம்புனது வந்து ஒரு காலையில் ஒரு 7 மணி 8 மணி போல் கிளம்பினோம். ஏன்னா அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு, இல்லைன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். சேலத்தில் வந்து தீபாவளி அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த பண்டிகை டைமில் இருக்கும். அதனால் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் அன்றைக்கி லீவ் விட்டுருவாங்க. பண்டிகை எப்போன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ சந்தை காய்கறி கடைலாம் போட்டிருக்காங்க. கோயிலை சுற்றியுமே இந்த மாதிரி நிறைய கடை இருந்தது. இங்கே வந்து விவசாயிகள் வந்து காய்கறியெல்லாம் வந்து ஹோல்சேலாக கொண்டு வந்து இங்கே வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து விவசாயிகளே வந்து உட்கார்ந்து காய்கறியெல்லாம் வித்துட்ருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே தான் அந்த கடையெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துருவாங்க. காலையில் ஒரு 3 மணிலேருந்தே இந்த மாதிரி கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. கோட்டை மாரியம்மன் பண்டிகை வந்து ஒரு 22 நாள் வரைக்கும் நடக்குங்க. ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இது எப்போ வந்து பூ போட்டாங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி, அதாவது ஆடி 7 அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பூ போட்டாங்க. கம்பம் நடுறது பார்த்திங்கன்னா ஆடி 14, அதாவது ஜூலை 30 அன்னைக்கு வந்து கம்பம் நட்டாங்க. இதில் வந்து நிறைய இது பண்ணுவாங்க, சக்தி கரகம் எடுக்கிறது, பொங்கல் வைக்கிறது, பால் கூடை எடுக்கிறது, சத்தாபரணம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்க. அந்த பண்டிகையோட முக்கியமான தேதிகள்லாம் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்கும், அது வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட கஷ்டம், உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மன் முன்னாடி நீங்கள் வந்து நின்று முறையிட்டாவே போதும், கண்டிப்பாக அந்த அம்மன் வந்து நடத்தி கொடுப்பாங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும், இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அம்மன்கிட்ட வேண்டிட்டு, அங்கேயே வந்து மஞ்சள் கயிறுலாம் இருக்கும், அதை வந்து வாங்கி நீங்கள் அங்கே கம்பத்தில் வந்து கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதை நடக்கும். இந்த அம்மனோட சக்தியை வந்து சொன்னால் வந்து புரியாது, அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், இந்த அம்மனோட அருள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. நான் வந்து இப்போ கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தேன். போய் அந்த சாமி முகத்தை பார்த்தது தான் தானாக கண்ணிலேருந்து தண்ணி வருது. என்னாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அது ஏன்னு எனக்கும் தெரியலை. நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்குது. நீங்களும் வந்து முடிஞ்சால் போய் தரிசித்து வாங்க, உங்களுக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். அந்த அம்பாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்களோட சேலம் கோட்டை மாரியம்மன் திருவிழாவுக்கு நீங்கள் குடும்பத்தோடு அவசியம் எல்லோரும் வந்து தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே தான் வந்து அந்த அம்மன் கோவில் இருக்குது. நீங்களும் வந்து அம்மனோட அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதிவேகமாய் ஓடி வருவாய் சிறை மீட்ட சக்தி சிவ சங்கரி அங்கார வீரசக்தி.